தம்பி இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க, அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாங்க. இருக்கிற இடத்துல கும்பலா இப்படி போய் ஏறாதீங்க, மாநாட்டை சீர்குலைக்காதீங்க என்று விசிகேவின் மது ஒழிப்பு மாநாட்டில் மது அறிந்துவிட்டு இளைஞர்கள் சிலர் செய்த அட்ராசிட்டியால் மேடையில் இருந்த திருமாவளவன் பதறி போனார். தம்பி இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க, அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாங்க. பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரும் எல்லை மீறிய இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி போனார்கள். விசிகேவின் மது ஒழிப்பு மாநாடு நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. மாலை வரை சற்று அமைதியாக இருந்த தொண்டர்கள் சூரியன் அஸ்தமனம் ஆக தொடங்கியதும் தங்களுடைய வேலையை காட்ட தொடங்கிவிட்டனர். மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர், பெரியார் ஆகியோரின் உயரமான கட்டவுட்கள் மீது ஏறிய இளைஞர்கள் சிலர் அங்கிருந்து செல்ஃபி எடுப்பது, விசிகேவின் கொடியை அசைத்து ஆரவாரம் செய்வது என அளப்பறையை கூட்டினர். மேலும் சில இளைஞர்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் விசிக தலைவர்கள் மது ஒழிப்பு குறித்து தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் போதே அதை ரசித்துக் கொண்டே மாநாட்டிற்கு அருகாமையில் இருந்த பகுதிகளில் அமர்ந்து பாட்டிலை ஓபன் செய்து மதுவை அருந்தியதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் எவ்வளவு நேரம்தான் பின்வரிசையில் நின்றே பார்ப்பது, வாங்கடா முன்னாடி போலாம் என்று காவல்துறையின் தடுப்புகளை உடைத்து கொண்டு முன்னே வர முயன்றதால் அங்கே பதற்றமான சூழல் நிலவியது. குறிப்பாக இளைஞர்கள் கூட்டத்துக்குள் சிக்கிக் கொண்ட பெண் போலீசின் நிலை பரிதாபமாக இருந்தது. பாதுகாப்புக்காக சென்ற போலீசுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை அங்கே நிலவியது. ஆயிரக்கணக்கான போலீஸ் மற்றும் பவுன்சர்கள் இருந்தும் அடங்க மறுத்த விசிக தொண்டர்களை அடக்க முடியவில்லை. பெண் போலீஸ் ஒருவர் விலகி ஓடும் வகையிலும் காவலர் ஒருவர் கீழே விழுந்து கிடக்கும் வகையிலும் விசிக தொண்டர்கள் சிலர் நடந்து கொண்ட விதம் காண்போரை முகம் சுளிக்க வைக்கும் விதமாக இருந்தது. பெண் போலீஸ் அல்லோகலப்பட்ட நிலையில் விசிகேவின் மகளிர் தொண்டர்களும் செய்வதறியாது திணறி போனார்கள். மாநாட்டில் பெண்களுக்கு என தனி பகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கேயும் தடுப்புகளை தாண்டி உள்ளே புகுந்த விசிக தொண்டர்கள் அவர்கள் மீது முட்டி மோதிக்கொண்டு நின்றதால் மாநாடு கூட்டம் கலேபரமானது. இதனை கண்டு மேடையிலிருந்து சட்டென எழுந்த திருமாவளவன், பெண்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கும்பலா இப்படி போய் ஏறாதீங்க, மாநாட்டை சீர்குலைக்காதீங்க என்று ஆவேசமாக எச்சரிக்கும் தொனியில் விசிக தொண்டர்களை பார்த்து கர்ஜித்தார். ஆனால் அதை துளியும் சட்டை செய்யாத விசிக தொண்டர்கள் எல்லை மீறிய செயல்களில் ஈடுபட்டதால் சொன்னா கேட்க மாட்டீங்களா என்று நொந்து போனார் திருமாவளவன். தம்பி இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க, அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாங்க, பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. மேலும் செய்தியாளர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பகுதிகளிலும் உள்ளே புகுந்த விசிக தொண்டர்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டதால் செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களும் திக்குமுக்காடி போகினர். இந்நிலையில் விசிக நடத்திய மாநாட்டில் பேசப்பட்ட கருத்துக்கள் தமிழகத்தில் பரபரப்பை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசிக தொண்டர்கள் மாநாட்டில் நடந்து கொண்ட விதம்தான் தற்போது பேசு பொருளாகியுள்ளது.